அனுமதி பெறாமல் மேற்கொள்ளப்படும் சிலந்தி ஆற்றில் தடுப்பணை கட்டுமான பணிகளை நிறுத்த வேண்டும் என கேரள அரசிற்கு தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு பிறப்பித்துள்ளது சிலந்தி ஆற்றின் குறுக்கே கேரளா தடுப்பணை கட்டுவது தொடர்பாக புதிய தலைமுறையில் செய்தி வெளியானது ஊடகங்களில் வந்த செய்தியை அடிப்படையாக கொண்டு தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்தது இந்த வழக்கு நீதித்துறை உறுப்பினர் புஷ்பா சத்ய நாராயணா நிபுணத்துவ உறுப்பினர் சத்யகோபால் அமர்வில் விசாரணைக்கு வந்தது அப்போது சிலந்தி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டவில்லை என்றும் நீரை தடுத்து உள்ளூர் மக்களுக்கு தேவையான தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்வதற்கான கலிங்கு அமைக்கப்பட்டு வருகிறது என கேரள அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இதனை கேட்ட தீர்ப்பாய உறுப்பினர்கள் எந்த கட்டுமானம் மேற்கொள்வதாக இருந்தாலும் உரிய அனுமதி பெற்ற பின்னரே பணிகளை மேற்கொள்ள வேண்டும் உரிய அனுமதி பெறப்பட்டிருந்தால் அதனை அறிக்கையாக சமர்ப்பிக்க வேண்டும் என்று தெரிவித்தனர் உரிய அனுமதி பெறாமல் கட்டுமான பணிகள் மேற்கொள்ளப்படுகிறது என்றால் அதனை உடனடியாக நிறுத்த வேண்டும் என கேரள அரசிற்கு உத்தரவிட்ட தென்மண்டல தீர்ப்பாயம் விசாரணையை ஜூலை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு தள்ளி வைத்தது சிக்ஸ்